அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம். கால வேளையில காப்பிக்கு பால் வேணும் அப்படின்னா கொஞ்சம் இருங்க, வாசல்ல மாடு வரும், வந்தோன்னா கறந்து பால் எடுத்துக்கலாம் அப்படின்னா. அது பாட்டுக்கு ரோட்ல அந்த வீதியில போறது, மாடு போறது, மாட்டை எடுத்து வச்சுக்கிற, அத்தனை கறத்துக்கிறா, பால் எடுத்துக்கிறா. இதெல்லாமும் ஆச்சரியமா இருந்து, இங்கேந்து போறவாளுக்கு இதெல்லாம் ஒரு ஆச்சரியமா தானே இருக்கும். உடனே இந்த ஸ்திரீகள்லாம் கேட்டா, என்ன இப்படி சொல்ற, மாடு பாட்டுக்கு வருது, நீங்க பாட்டுக்கு யாரோட மாடு என்னன்னு தெரியல, நீங்க பாட்டுக்கு எடுத்துக்கிறக்கில்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இங்க எல்லாம் ஒத்துரும் ஒன்றும் சொல்ல மாட்டான், இந்த மாடெல்லாம் மேயறதுக்கு வரும், அதுல நம்ம எடுத்துட்டா பரவாயில்ல. என்ன அந்த பெரையிலே குமாரசாமி மலையிலேயே ரெண்டு வீடு நாலு வீடு தானே இருக்கு, இப்படிலாம் சொன்னா. அப்புறம் அவ இன்னொன்னு சொன்னா, இப்படி மாட்டுக்காக வெயிட் பண்ணுவோம், மாடு வந்ததுன்னாக்க கறந்துக்கலாம், அப்படி வரலன்னா என்னைக்கான ஒரு நாளைக்கு மாடு வரலேன்னாக்க நாமளாவே தீர்மானம் பண்ணிக்கலாம், எங்கேயோ வழியில ஏதோ புலியோ சிறுத்தையோ ஏதோ அடிச்சு கொடுத்து போல இருக்கு அப்படின்னு. அப்புறம் போற வழியில எங்கேயானு பார்த்தா இது அடிபட்டு கிடக்கும் அப்படி இல்லாம சொன்னான். எதுக்கு சரி, இந்த குமாரசாமி மலைங்கிறது 25 வருஷத்துக்கு அப்புறம், 2000க்கு அப்புறம் 2003, 2005, 2006 போறது எல்லாமே இப்படி இருந்தது அப்படின்னா, 1978 25 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாலாம் எப்படி இருந்திருக்கும்? அப்படி வனாந்தரமா இருக்கிற இடத்துல தான் பெரியவா போய் தங்கிந்து இந்த குமாரசுவாமி மலையில இருந்தா. அதுங்க ரொம்ப குளிர் ஜாஸ்தி இருந்ததுனால கூட போன ஒருத்தருக்கு ஒரு சுவாமிகளுக்கு தாங்கல, அதனால பெரியவா ஷாண்டூர்லயே வந்து நவராத்திரியை வச்சிருந்தா. அந்த ஷாண்டூர்ல பிரமாதமா நவராத்திரி நடந்தது, ரொம்ப விமர்சையா நடந்தது. அந்த ஷாண்டூர்ல இருக்கிறதே தான் பிரசிடென்ட் நீலம் சஞ்சீவ ரெட்டி பெரியவாளை தரிசனம் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக வந்தார். அந்த பெல்லாரி கலெக்டர் கிருஷ்ணகுமார் அப்படிங்கிற வந்து கேட்டார் பெரியவாள்கிட்ட, கைங்கிரிமன் வாழ்கிட்ட, பிரசிடென்ட் வந்து பெரியவாளை தரிசனம் பண்ணும்னு ஆசைப்படுறார், எப்போ வரலாம், எங்கே வரலான்னு கேட்க சொன்னார் அப்படின்னு. பெரியவா இங்கே வர சொல்லு அப்படின்னு விட்டா. பிரசிடென்ட் ஷாண்டூருக்கு வந்தார். ஷாண்டூர்ல வந்தா பெரியவா, அங்கே ஒரு பெரிய மாட்டு பண்ணை இருக்கு, மில்க் டைரி ஃபார்ம் இருக்கு, இந்த ஷாண்டூர் மகாராஜா அவளோட குடும்பத்தை சேர்ந்தது, அதில் பார்த்தீங்கன்னா நிறைய எக்கச்சக்கமாக மாடு இருக்கும், அந்த மாடெல்லாமே ஆச்சரியமாக இருக்கும், ஒரு ஒரு மாடும் 30 லிட்டர் 35 லிட்டர் கிடக்கும், மிஷின் வச்சு கறப்பா, அப்படி ஒரு பிரம்மாண்டமான கோஷாலை. அந்த கோஷாலையில் தான் பெரியவா போய் உட்காந்துட்டு பிரசிடென்ட் வந்து தரிசனம் பண்ண, முதல்ல இந்த சிவங்கோவிலே தரிசனம் பண்ண. பெரியவா அந்த ஷாண்டூரில் ஒரு சிவங்கோவில் இருக்கு, அந்த சிவங்கோவிலில் தான் இருந்துருந்தா, பக்கத்தில் ஒரு பிரகாரத்தில் ஒரு ரூம், அந்த ரூமில் தான் இருந்தா. ஆனால் என்னவோ தெரியல, பிரசிடென்ட் வரானோன்னு மாட்டுக்குட்டாய்க்கு போயிட்டா, அங்கே போய் தரிசனம் கொடுத்தா. இன்றைக்கும் அந்த இடத்துல, இந்த இடத்துல தான் பிரசிடென்ட் வந்து பெரியவாளை தரிசனம் பண்ணார் அப்படின்னு கல்வெட்டுலாமல் வச்சுருக்கா. அந்த சிவங்கோவிலில் பெரியவா இருந்த ரூமை காமாட்சி படம் பெரியவா படத்தோடு வச்சு இன்னும் ஷாண்டூர் அரச குடும்பத்தினால ரொம்ப பூஜிதமான இடமா, அதே ஒரு கர்ப்ப கிரகம் மாதிரி அவ பாதுகாத்துட்டு வரா. அப்படியெல்லாம் இந்த ஷாண்டூர்லேருந்து இந்த நவராத்திரியெல்லாம் முடிச்சுண்டு பெரியவா தன்னோட யாத்திரையை தொடர்றா. தொடர்த்தே சித்தாப்பூர் அப்படிங்கிற இடத்துல ஹனுமார் கோவில், அந்த ஹனுமார் கோவிலில் வந்து தங்கியிருந்தா. தங்கிப்ட்டு பகலில் தங்கிப்ட்டு பெரியவா யாத்திரையை தொடர்ந்து ஹாஸ்பிட் அப்படிங்கிற இடத்துக்கு வந்தா. அந்த ஹாஸ்பிட்டலில் சிந்தாமணி மட்டம் இருக்குது, அப்படின்னா அமராவதிங்கிற இடம், அதில் சிந்தாமணி மட்டம் அப்படின்னு இருக்குது. இந்த சிந்தாமணி மடம் அப்படிங்கிறது ரொம்ப பிராச்சீனமான ஒரு அத்வைத சந்நியாசி மட்டம், அது அநேகமாக வித்யாரண்ய சுவாமிகளால் ஸ்தாபிதம் பண்ணப்பட்டது அப்படின்லாம் சொல்லப்பட்டது. அந்த சிந்தாமணி மடத்தில் சுவாமிகள் இருக்கார், அவர் ரொம்ப உபச்சாரம் பண்ணியிருந்தார் பெரியவா வரணும் வரணும் அப்படின்ட்டு. இந்த சிந்தாமணி மடத்தில் போய் பெரியவா இந்த அமராவதியில் தங்கியிருந்தா ஹாஸ்பிட்டல். இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதே பெரியவாளுக்கு பல பக்தர்கள் கைக்கிறமின்னா, அதில் நிறையா பேர் இருந்தாலும் சில பேரை சொல்றதுக்கு எனக்கு ஞாபகம் வந்த வரைக்கும் பேரை சொல்றேன். ரங்கன் கவுடு அப்படின்னு ஒரு பெரிய பக்தர், ஹெச்ஆர்ஜி அப்படின்பா, ஹெச் ரங்கன் கவுடு அப்படின்னு, இவர் தான் நிறைய பெரியவாளுக்கு செஞ்சிருக்கு. அவ பெரிய மைன் ஓனர்ஸ், அவ பொலிட்டிக்கலி ஃபினான்ஷியலி எல்லாத்துலேயும் வெரி பவர்ஃபுல். அப்பேற்பட்ட கோடீஸ்வரராக இருந்தாலும் பெரியவாள்கிட்ட ரொம்ப அசாத்திய பக்தி, பெரியவாளை பார்த்துட்டு பெரியவாளுக்காக பல கைங்கரியங்கள் பண்ணியிருக்கா, இன்னமும் பண்ணின்னு இருக்கா. இந்த ரத யாத்திரை, ரத யாத்திரை அப்படின்னு சொன்னோம், இந்த ரத யாத்திரை 25 வருஷத்துக்கு அப்புறம் ரத யாத்திரை பண்ணுறதுக்கு முழுக்க முழுக்க ஒத்தாசம் பண்ணினவர் இந்த ரங்கன் கவுடு தான். லட்சக்கணக்கில் செலவழித்து இந்த ரத யாத்திரையை பிரமாதமாக நடக்கிறாப்பில் நடத்தி கொடுத்தது இந்த கவுடு. அது காரணம் பெரியவாள்கிட்ட இருக்கிற பக்தி. இவ்வளவு பெரிய மனுஷர், ஆனால் அவரை பார்த்தேன்னா அவ்வளவு ஒரு வினயம், பக்தி அப்படிங்கிறதுக்கு ஒரு உருவமாக இருப்பார். கூப்பின கையை எடுக்க மாட்டார், யாரை பார்த்தாலும்
கையை கூப்பிட்டுன்னு நமஸ்காரம் பண்ணிட்டு அப்படி ஒரு எதுவாக இருந்தாலும் எல்லாம் பெரியவானுகிரகம் பெரியவானுகிரகம் எதுவாக இருந்தாலும் பெரியவாழுது பெரியவாழுது தன்னோட உடல் பொருள் ஆவி அப்படின்னு அத்தனையும் பெரியவாழுது அப்படின்னு சொல்லக்கூடிய பரம பக்தர் இந்த ஹெச்ஆர்ஜி ரங்கன் கவுடு பெரிய கைங்கரியம் பண்ணர். அதுமாரி வாசுதேவையர் அப்படின்னு அவா குடும்பம்லாம் பெரியவாளுக்கு ரொம்ப கைங்கரியம் பண்ணியிருக்கா. திருத்தாமரமணி அப்படின்னு ஒரு பக்தர், இவர் இவா தம்பி கிருஷ்ணன் அப்படின்னு இவாள்லாம் எல்லாரும் பெங்களூர்ல இருக்காப்போ. இவாள் அந்த ஹாஸ்பிட்டல உத்தியோகத்தில் இருந்தா, அந்த உத்தியோகத்தில் இருந்ததுனால பெரியவா போனோம்னா அவளுக்கெல்லாம் பெரிய ஒரு பாக்கியமாக இருந்தது. பெரியவாளை வச்சுன்னு கொண்டாடுறதுக்கு பல நாட்கள் அங்கே பெரியவாளை தரிசனம் பண்ணுறது பெரியவாளை கைங்கரம் பண்ணுறது அப்படிங்கலாம் அவளுக்கு கிடைச்சிது. அதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த குடும்பங்கள்லாம் அந்த குடும்பத்தை சேர்ந்தவள்லாம் இன்னமும் எங்கே இருந்தாலும் காஞ்சிபுரத்துக்கு வரா. பெரியவாளுடைய யாத்திரையில் பல யாத்திரையில் தொடர்ந்து யாத்திரையில் கூட கூட போய் தரிசனம் பண்ணியிருந்தா இன்னும் பல கைங்கரியங்களும் பண்ணிட்டு இருக்கா. இந்த திருத்தாமரமணி அவ அம்மா தூக்கின்னு வந்து அம்மா தரிசனம் பண்ணணும்னு ஆசைப்பட்டா அம்மாவால் நடந்து எழுந்து வர முடியாது பேஷண்ட்டு, பெரியவாள்கிட்ட தூக்கின்னு வர சொல்லி பெரியவா வந்து தரிசனம் கொடுத்து அனுகிரகம் பண்ணினா இந்த மணிக்கு ஒரு புள்ள பிள்ளைக்கு பூணல் போடணும் அப்படின்னார். பெரியவா உடனே இங்கேயே போட்டுரும் அப்படின்னு விட்டா. உடனே ஏற்பாடு எதுவாக இருந்தாலும் பூணல் போடணும் அப்படின்னா பெரியவா அனுகிரகம் வேணும் அப்படின்னா பெரியவா இங்கேயே போட்டுரும் அப்படின்னு. இவருக்கு ஒரு அக்கா இருந்தால் அக்கா புள்ள, இந்த அக்கா பிள்ளைக்கும் பூணல் போடணும் அப்படின்னா அந்த ரெண்டு வசங்களும் சேர்த்து இங்கே பூணல் போட்டுரும் அப்படின்னா உடனே அதுக்கு வாத்தியார சொல்ல சொன்னா அவ சொல்லணும் அப்படின்னா இதில் ஒரு சிக்கல் என்ன வந்துடுத்துன்னா இந்த திருத்தாமரமணிங்கிறவர் ரிக்வேதத்தை சேர்ந்தவர், அவ அக்கா அந்த குழந்தைக்கு சாம வேதம். இப்போ பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு ஆள் போறாது, ஒன்னும் ரிக்வேதத்தில் ஒருத்தர் வேணும் சாம வேதத்தில் ஒருத்தர் வேணும். இப்படி என்ன பண்ணலாம்னு யோஜனை பண்ணிட்டு இருக்கிறது இங்கே தமிழ்நாட்டிலேருந்து ஒரு வித்வான் சாமவேத ஸ்ரௌதிகள் அங்க போனர் பெரியவா தரிசனத்துக்குன்னு போனர். பெரியவா தரிசனத்துக்கு போய் இறங்கினோடனே பெரியவா கேட்டா, நல்ல வேளை நீ வந்துட்ட, இங்கே ஒருத்தர் இருக்காவா குழந்தைக்கு பூணல் போட போறா உபநயனம் பண்ண போறா, அதனால சாமவேதி நீ போய் அவளுக்கு உபநயனம் பண்ணி வச்சுட்டா அப்படின்னு. எங்கே பண்ணுறதுன்னா அவங்க ஆற்றுலையே பண்ணு அப்படின்னுட்டா. பார்த்தா வீடெல்லாம் சின்ன சின்ன வீடு தான், வீட்லையே பண்ணு அப்படின்னுட்டா. வீட்டில் பண்ணினா அந்த ரெண்டு குழந்தைகளுக்கு பூணல் போட்டுது, இவருக்கு ருக்வேதப்படி பூணல் போட்டு வச்சா, அவளுக்கு சாமவேதப்படி பூணல் போட்டு வச்சு அந்த இந்த திருத்தாமரமணியோட அக்கா சம்பாவனை பண்ணலாம் அப்படின்ட்டு அவளுக்கு ஏதோ கிந்தே சம்பாவனை பண்ணலாம் அப்படின்னா அவர் வாங்கிக்கவே மாட்டேன்னுட்டு. பெரியவா தரிசனத்துக்கு வந்தேன், பெரியவா உத்தரவு பண்ணியிருக்கா, இந்த கைங்கரியம் பண்ண சொல்லியிருக்கா, பண்ணியிருக்கேன் வழியை நயா பைசா வாங்கிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அவங்களோட திருப்திக்காக ஏதானும் ஆச்சாரியாளுக்கு தட்சிணை கொடுக்கணும் சம்பாவனை பண்ணணுங்கிறதுனால நான் ஒரு ரூபாய் எடுத்துக்கிறேன் அப்படின்னு எடுத்துட்டார். இப்படி பூணல் போட்டு வச்சு, இது எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு, பூணல் போடணும் அப்படின்னா உடனேயே ஏற்பாடாயிடும், அதுக்கு என்னென்ன வேணுமோ தானே வரும். பண்ணி வைக்கிறதுக்கு ஆள் வேணுமா, ரிக்வேதத்துக்கு வாத்தியார் வேணுமா, உடனே ஒரு ரிக்வேதி வந்து நிற்பார். சாமவேதத்தை பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணுமா, உடனே ஒரு சாமவேதி வந்து நிற்பார். என்ன வேணும், வாழைப்பழம் வேணுமா வாழைப்பழம் வரும், தேங்காய் வேணுமா தேங்காய் வரும், அரிசி வேணுமா அரிசி வரும், பருப்பு வேணுமா பருப்பு வரும், என்ன வேணுமோ அங்கே வரும். காமதேனு கல்ப விருட்சம் அப்படின்லாம் சொல்கிறோமோ இல்லையோ, குருவை காமதேனுவா கல்ப விருட்சமாலாம் நாம ஸ்லோகங்கள்லாம் சொல்லி பார்த்துக்கிறோம். இதெல்லாம் வெறுமன சாதாரண உபச்சாரத்துக்காக சொல்ற வார்த்தைகள் இல்லை, நிஜமாவே யாரோ பக்தாள்லாம் தாங்கள் நினைச்சதெல்லாம் அந்த சந்நிதியில டான் 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 கிடைச்சதுனாலதான் அந்த பக்தி மேலிட்டினால்தான் இப்படி காமதேனு கல்ப விருட்சம் சிந்தாமணி அப்படின்லாம் சொல்றாளே வழிய அவ ஒன்றும் உபச்சாரத்துக்காக சொல்லலை அப்படிங்கிறது நாம இது மாதிரி நிகழ்ச்சிகள் மூலமா நாம அனுபவிச்சு தெரிஞ்சுக்கலாம். இது ஏதோ வார்த்தைகளை வார்த்தையா மட்டும் கேட்டு தெரிஞ்சிக்காத நாம ஸ்வய அனுபவத்தில் தெரிஞ்சுக்கலாம். அப்படி பெரியவா சன்னதியில் எதுவாக இருந்தாலும் ரொம்ப சகஜமாக நடந்திருக்கும் நடந்துட்டுருக்கும். அப்படி இல்லாமல் இருக்கிறதே இந்த ஹாஸ்பிட்டலில் வேணுகோபால சுவாமி கோவில், அந்த வேணுகோபால சுவாமி கோவிலில் தங்கியிருந்தா. சில மார்வாடிகள்லாம் அதை ரட்சிச்சுட்டு வர, ரொம்ப ரொம்ப அழகான கோவில், ரொம்ப அழகான கோவில், ரொம்ப நன்னா இருக்கும். கர்நாடகாவில் எல்லா கோவிலுமே நன்னா இருக்கும், அதை மெயின்டைன் பண்ணுறதோ பக்தி ஸ்ரத்தையாக பூஜை பண்ணுறதோ எல்லாமே ரொம்ப நன்னா இருக்கும். அப்படி இந்த வேணுகோபால சுவாமி கோவிலில் இருந்துட்டு வந்தால் அந்த பெரியவா இருந்துட்டு வந்த விசேஷம் போல இருக்கு. இன்னைக்கு போய் இந்த வேணுகோபால சுவாமி கோவிலை பார்த்துனா முழுக்க ஸ்வர்ணத்தால் அழிச்சிருக்கு, தங்க விமானம் தங்கத்தில் துவஜஸ்தம்பம் எல்லாம் பார்த்தா கோல்டு மயமாக இருக்கு, திருப்பதிக்கு மேலே ஸ்வர்ணமயமாக இருக்கு ஆலயம். அவள்லாம் அதுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு சொல்றா, பெரியவா பாதம் பட்டு பெரியவா இங்கே இருந்ததுனால போல இருக்கு, இந்த சுவாமிக்கு கோவிலே தங்கமயமாக எடுத்து அப்படின்லாம் சொல்லி சந்தோஷப்படுறாப்புல இருக்கு. இப்படி இந்த ஹாஸ்பிட்டலில் இன்னும் பல நிகழ்ச்சிகள், அதில் ஒரு பாடசாலை இருக்கு, அந்த பாடசாலையில் பெரியவா இருக்கிறதே தான் வித்யாரண்ய சுவாமிகளை பற்றி
பெரியவா பெரிய ஆராய்ச்சியெல்லாம் பண்ண சொல்லி அதுக்குன்னு ஒரு அந்த சிலாசாசனங்கள்லாம் எடுக்கிறதுக்கு அப்படின்னு உட்டங்கிடா ட்ரஸ்ட் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்க சொல்லி இதெல்லாம் பண்ணி அந்த ஹாஸ்பிட்டலே இருந்திருந்தா. இந்த ஹாஸ்பிட்டலில் பல இடங்களுக்கு பிரிவாக போயிட்டு வந்திருக்கா. இந்த சிந்தாமணி மடத்துக்கு போகிறது, இந்த சிந்தாமணி மடத்துலேயும் வித்யாரண்ய சுவாமிகள் பூஜை பண்ண புவனேஸ்வரி விக்கிரகம் அம்பாள் விக்கிரகம் இருக்குது, அதெல்லாம் போய் தரிசனம் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதே பிரிவாக தொடர்ந்து தன்னோட யாத்திரையை தொடர்றான். எங்கெங்கெல்லாம் போகிறாங்கிறத நாமளும் தொடர்ந்து பார்க்க போகிறோம்.